Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் வெயிட் லாஸ்னாலே நம்மளுக்கு முதல்ல தோன்றது என்னென்னா அப்போ நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாதா அப்படின்ற வந்து ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. பட் நம்ம முறைப்படி ப்ராப்பரான பொருட்கள் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு பசியும் எடுக்காது, இந்த மீன் டைம் நம்ம வெயிட்டும் குறையுங்க. வெயிட் லாஸ்ன்றது ஆனால் உடனே நடக்காதுங்க, கொஞ்சம் மாதம் ஆகும். அதனால தான் அது பேர் வெயிட் லாஸ் ஜேர்னின்னே சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியமாக தேவை பேஷன்ஸ். நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே நம்ம வெயிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் கொஞ்ச நாள்லேயே தெரிய ஆரம்பிக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பண்ண வேண்டியது வந்து நிறைய பொரித்த உணவுகளை வந்து நம்ம கட் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸை வந்து நம்ம டெய்லி இன்டேக்கில் நிறைய எடுத்துக்கணுங்க. பொரித்த உணவுகள் மட்டும்தானா, அப்போ பேக்கிங் ஐட்டம்லாம் நான் நல்லா சாப்பிட்லாமா அப்படின்னா அது ரொம்ப தப்புங்க. பேக்கிங் ஐட்டமுமே நீங்கள் வந்து நிறைய கட் டவுன் பண்ணணும். சரி, நம்ம ஹாப்பியாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பசிச்சிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நிறைய ஹெல்த்தியர் சாய்ஸும் இருக்குங்க. காலையில் நார்மல் தோசை ரெண்டு சாப்பிட்றீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு தோசை சாப்பிட்டு பாருங்கள், இல்லைனா கோதுமை தோசை சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆயில் கம்மி பண்ணிடணும். நம்ம டயட்டில் தேவையான கார்போஹைட்ரேட்ஸை மட்டும்தாங்க இன்க்ளூட் பண்ணணும். ரொம்ப நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம்ல, அதுதான் நம்மளுக்கு வெயிட் போடுறதுக்கே மெயினான காரணம். இன்னும் சில வெயிட் லாஸ் டிப்ஸை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.